வணக்கம். மூன் ட்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு ஜோதிடர் வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். திரையுலக பிரபலங்கள் மட்டுமன்றி அரசியல் பிரபலங்களையும் நாம் அவர்களுடைய ஜாதகங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று இளம் நட்சத்திரங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியவர், மிகவும் பிரபலமாக விளங்கக்கூடியவர், ஒரு பெரிய உச்ச நட்சத்திரத்தினுடைய மருமகனாக விளங்கக்கூடியவர் தனுஷ். அவருடைய ஜாதகத்தை பார்ப்போம். நமக்கு கிடைத்த அவருடைய ஜாதகம் இன்றைய சூழ்நிலையில், அதாவது சந்திரன் இன்று எப்படி இருக்கிறானோ அதை வைத்து, அவர் சந்திரன் அவருடைய பொசிஷன் அவருடைய கட்டத்தில் எப்படி விளங்குகிறானோ, இவை அனைத்தையும் வைத்து நாம் இதை ஓரளவுக்கு கணித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 80-85% சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பிறந்த தினம் 28/7/1983. அவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர். லக்னத்தில் குரு கேது, 4 சந்திரன், 7 ராகு, 8 செவ்வாய், 9 சூரியன், புதன், 10 சுக்கிரன், 12 சனி இருந்து அவரை வழி நடத்துகிறார்கள். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அம்சத்திலையும் சேர்த்துனா சுக்கிரன் வர்க்கோத்தமம், லக்னத்துக்கு 1, 4, 7, 10 கிரகங்கள். லக்னம் குரு, சந்திரன் ராகு, சுக்கிரன். அது மட்டுமல்ல, ராகுவிற்கும் 1, 4, 7, 10 கிரகங்கள். ராகு, சுக்கிரன், குரு, கேது, சந்திரன். இப்படி ஒரு பெரிய வசீகரிக்கும் தன்மை கொண்ட கிரகங்களாக, ஒருத்தருக்கு 1, 4, 7, 10 கிரகங்கள் இருந்தாலே ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 12 சனி, அவர் 3-4 உடையவர். அவர் 12 உச்சமாக இருக்கிறார். ஒரு பக்கம் 12 இடம் ஸ்தானம், இன்னொரு பக்கம் உச்சம். இவையெல்லாம் வைத்து நாம் இந்த ஜாதகத்தை கணிக்கிறோம். அடுத்தது சுக்கிரன். ஒரு மனுஷனுக்கு சுக்கிரன் சூரியனுடைய வீட்டில், லக்னத்துக்கு 10, சந்திரனுக்கு 7, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருப்பவர்கள் நிச்சயமாக கலைத்துறை திரைத்துறை அதில் இருந்தே ஆகணும். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் பேசப்படக்கூடியவராகவும் இருக்கணும். அப்போது மற்ற ஒரு சில ஸ்டாரை போல ஏன் சார் சின்ன வயசுலேருந்தே இவர் பேசப்படலை அப்படின்னா, அதுக்கு காரணம் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது. அது செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாய் 8 வீட்டில் இருக்கிறார், ஒரு சின்ன மைனஸ். அதனால் இவருக்கு எந்த அளவுக்கு ஏற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறனோ அந்த அளவுக்கு மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மைனஸும் இருக்கும். எந்த அளவிற்கு அவருடைய பர்சனல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கோ, அதே சமயத்தில் சில சமயங்களில் அது வீழ்ச்சி அடையும் காரணங்கள் இவை தான் காரணங்கள். ஏன்னா லக்னாதிபதி 8 வீட்டில் இருப்பதும், 9 வீட்டில் சூரியன் புதனோடு சம்பந்தப்பட்டிருப்பதும், 10 சுக்கிரன் இருப்பதும் ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியவையாக இருக்கின்றன. சரி, இவருக்கு என்ன திசை நடக்கிறது? பேசிக்காக ராகு திசை 2 வருடங்கள், அடுக்கடுத்தது குரு திசை சென்று, சனி திசை சென்று, இப்பொழுது புதனுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. 2021 தனுஷுக்கு புதனுடைய திசை, இது புதனுடைய புக்தி. அதனால தான் 2021 ஜனவரியிலேருந்து அந்த 2021, 2022 இந்த 2023 இந்த 3 வருடங்களும் சொபுக்தி என்று சொல்வார்கள். அதனால் இந்த சொபுக்தி இருக்கிற போது ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். பிரபலங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த பிராபல்யத்தினுடையும் கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த சொபுக்தி எப்போ முடிகிறதுன்னா மே-ஜூனில் 2023 முடிகிறது. கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டு இருக்கிற போது முடிஞ்சிருக்கும். அதனால் இனி வரக்கூடிய வாழ்க்கை, அவருக்கு அடுத்தது கேது புக்தி, அதற்கடுத்து சுக்கிர புக்தி, இந்த காலங்கள் அவருக்கு மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த 2 வருடங்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையில், திரையுலக வாழ்க்கையாகட்டும், பர்சனல் வாழ்க்கையாகட்டும், அல்லது மற்ற வாழ்க்கையாகட்டும், இதை விட அவருக்கு பெரிய விசேஷம் என்னென்னா, அவருக்கு ஈடுபாடு இது மட்டுமல்ல, ஒரு எம்ஜிஆரை போல
கமலஹாசன போல அதே துறையில் மற்ற கலைகளிலும் அவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியது. அவரால் ஒரு சில வாத்தியங்கள் வாசிக்க முடியும், அவரால் மற்ற செயல்களை செய்ய முடியும், கேமரா ஹேண்டில் பண்ண முடியும். இப்படியாக சின்ன சின்ன நுணுக்கங்களையும் தனுஷ் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். அதனால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ அடுத்து நடக்கக்கூடிய கேது புக்தி, அதற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர புக்தி, இது என்ன விசேஷம் அப்படின்னா, பத்தாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறார், அது சூரியனுடைய வீடு. அதனால் என்னென்னா, இவர் சாதாரணமாக ஒரு விளையாட்டு பிள்ளையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர், இத்தனை வருடங்கள் கழித்து 30 வருடங்கள் 40 வருடங்கள் நெருங்க போகிறார். இதை கழித்து இவருக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கை ஒரு ஸ்திரமான வாழ்க்கையாக அமையும். சார், ஸ்திரமான வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, இவருக்கு குடும்பம் என்பது பிரிந்திருக்கிறது தற்போது. அந்த பிரிவு என்பது சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா சுக்கரபுக்தி அவருக்கு மேன்மை தரணும், அதற்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சூரிய புக்தி, சூரியன் 9 சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார், சந்திரன் 4 இருக்கிறார். சந்திரன் 4 இருப்பது என்பது மிகவும் உன்னதமான ஒன்று. சந்திரனும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இதனால் அவருக்கு நில புலன்கள், அவர் நினைச்ச இடத்துல லேண்ட் வாங்க முடியும், நினைச்ச இடத்துல பொருள் வாங்க முடியும், நினைச்ச பொருளை வாங்க முடியும், நினைச்ச ஊரை பார்க்க முடியும், நினைச்ச ஊருக்கு செல்ல முடியும், உலகத்தில் எந்த இடத்திற்கும். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் உள்ளவர் இவர். பேசிக்காகவே புத்திசாலி, ஏன்னா அந்த வீடு செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் 8 வீட்டில் இருந்தாலுமே அந்த இடத்துல லக்னத்தில் குரு இருக்கார், லக்னத்தில் குருவோடு கேதுவும் சேர்ந்திருக்கார். அதனால் பேசிக்காகவே ஒரு புத்திசாலி என்று சொன்னால் மிகையாகாது. சில சமயத்தில் கொஞ்சம் ஓவர் புத்திசாலித்தனமும் இருப்பதுண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது குடும்பம் இருக்குது. இவருடைய திரைத்துறை எப்படி சார் இருக்கும், இதுவரையில் இருந்து வந்த மாதிரி இருக்குமா, இதற்கு பிறகு இன்னும் மேன்மையாக இருக்குமா அப்படின்னா, இந்த இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை என்பது அவர் ஒரு உச்சத்தை தொட்டு விட்டார். ஏன்னா வந்த உடனே ஒரு 4-5 படங்கள் உச்சத்தை தொட்ட படங்களாக அமைந்து விட்டன. அதற்கு அடுத்து கொஞ்சம் அவருக்கு டவுன், இந்த கடந்த 2-3 வருடங்களாக கொஞ்சம் இறக்கம் என்று சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய வருடங்கள், அடுத்து சுக்கரபுக்தின்னு சொன்ன சுக்கரன் சூரியன் சந்திரன் எல்லாமே அவருக்கு நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸாக தான், கிரகங்களாக தான் இருக்கிறதுனால நிச்சயமாக, ஏன்னா கேது திசை 2037 தான் வருது லக்னாதிபதி, லக்னத்தில் இருக்கக்கூடியவனுடைய திசை, அந்த 37 வரைக்கும் அவருக்கு ஏற்றமாக தான் இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் கொஞ்சம் லூஸ் பண்ணணும்னு இருக்குது. ஏன்னா 12 சனி இருக்கார், அதனால் எந்த விஷயத்தை லூஸ் பண்ணுவார் அப்படின்னா, படம் எடுக்கலாம். இப்போ இல்லை, 27 பிறகு, 28 பிறகு அவர் படம் எடுத்து அதன் மூலியமாக வருவாய் இழப்பு ஏற்படலாம், அல்லது ஏதாவது அரசியலுக்கு வரணும்னு வந்து கையை சுட்டுக்கலாம். ஏன்னா அரசியலுக்கு வருவது சாத்தியம் இல்லை, இருந்தாலும் அவருக்கு சில இழப்புகள், ஒரு பெரிய இழப்பு வரணும்னு இருக்கிறதுனால 27-28 பிறகு ஒரு இழப்பு அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் மீண்டு வந்து விடுவார். அந்த இழப்பு பெரிய இழப்பல்ல, ஒரு சைக்கிள் அப்படின்னு கொண்டு சொல்லலாம். ஏன்னா திரையுலகில் இருப்பவர்களுக்கு திரும்பவும் தானே படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், தானே டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை இவருக்கும் வந்து அதனால் சிறிது இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிலிருந்து மீண்டு வருவது என்பது குரு பக்தியில் மீண்டு வந்து விடுவார். அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட 23-37 வரையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்லதொரு ஒரு அமைதியான வாழ்க்கையும் மேன்மையை தரக்கூடிய வாழ்க்கையுமாகத்தான் தனுஷுக்கு அமைந்திருக்கிறது. இதற்கப்புறம் சில பேர் கேட்கலாம், அரசியல்னு நம்ம அரசியலையும் பார்த்துட்டோம், அவர் அரசியலுக்கு வரக்கூடிய சாத்திய கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.